அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்னா பவுச்சுங்க இந்த பவுச் வந்து பெரியவங்க சின்னவங்க லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து மல்டி பர்பஸ் பவுச்சுங்க இது வந்து சிம்பிளாகவும் தைக்கலாம் அழகாகவும் இருக்கும் ஒரே கிளாத்து தான் இது வந்து லைனிங்க்கு ஒன்று ஸ்டிப்புக்காக வந்து கேனோஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்டிப்புக்காக ஸ்பாஞ்சு அந்த மாதிரி எது வேணாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் திக்னஸ் கிளாத்தே கூட மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது லைனிங்க்காக ஒரு கிளாத் எடுத்துருக்குறேன் அப்புறம் மெயின் கிளாத் வந்து எடுத்துருக்குறாங்க இது வந்து பதினைஞ்சிக்கு பதினாலுங்க இப்போ வந்து இந்த லென்த்து இருக்குது இல்லைங்களா இந்த லென்த்து வந்து பதினஞ்சு இந்த லென்த்து பதினஞ்சு இந்த லென்த்து வந்து பதினாலு இன்ச் வந்து எடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு கேன்வாஸில் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றத காமிக்கிறேங்க இதை வந்து இப்போ இது பதினஞ்சு இன்ச்சு சைடு இது பதினாலு பதினஞ்சு இன்ச்சு சைடு வந்து இப்படி மேல் பக்கமாக வந்து மடிச்சுக்கோங்க இது வந்து நாலாக வந்து மடிச்சுக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் இ இது வந்து டிசைன் மாதிரி வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த டிசைன் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து மேல் சைடு வந்து அதாவது இந்த சைடு ஓப்பன் இருக்குது இல்லைங்களா இந்த பாருங்க நாலு ஓப்பன் இருக்குதுல்லங்க இந்த நாலு ஓப்பன் சைடு வந்து அளவு வந்து நாலு இன்ச்சு வந்து வச்சு மார்க் போட்டுக்கோங்க நாலு இன்ச்சு வந்து மார்க் போட்டுக்கோங்க மறுபடியும் என்ன செய்யுங்க இந்த சைடில் இந்த ஓப்பன் சைடிலே வந்து எடுத்துக்கோங்க இந்த ஓப்பன் சைடில் வந்து இந்த பக்கத்துக்கு வந்து மூணு இன்ச்சு வந்து மார்க் எடுத்துக்கோங்க இந்த மூணு இன்ச்சி மார்க் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கீழ் பக்கமாக இங்கே கீழே இருந்து மேல் பக்கம் வருது இல்லைங்களா அந்த சைடுக்கு வந்து மார்க் எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டே முக்கா இன்ச்சி அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த லென்த்து கீழே இருந்து மேல் பக்கம் ரெண்டே முக்கா இன்ச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து இந்த சைடு வந்து என்ன செய்யுங்க இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து லேஸாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து வந்து கட்டிங் வந்து இந்த கோடு போட்டிருக்க இல்லையா இது இப்படி வந்து கட் பண்ணிவிடுங்க அடுத்தது இந்த ஷேப்பு வந்து கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த ஷேப்பும் வந்து கட் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த பீஸ் வந்து நாலு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இது வந்து இதே மாதிரி இதை கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே மேலே வச்சும் தைக்கலாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே மேலே வச்சு தைச்சி காமிக்கிறேங்க இப்போ வந்து என்ன செய்யுங்க கீழே வந்து லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க உள் பக்கம் மேல் பக்கம் எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு சைடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து மேலே வைக்கிற பீஸ் வந்து உள் பக்கமாக வந்து நான் திருப்பி வச்சிருக்குறேங்க அப்போ திருப்பும் போது வந்து மேல் பக்கம் வந்துடும் இதை வந்து கீழ் துணி மேல் துணி வந்து சமமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கீழே மேலேயும் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க கரெக்டா வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இந்த பீஸ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க பதினஞ்சு பதிம பதினாலு இது வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து என்ன செய்யுங்க எல்லா சைடும் வந்து தையல் போட்டுக்கோங்க ஒரு மெதி அளவு தையல் போட்டுக்கோங்க இந்த சைடு மட்டும் ஏதாவது இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமோ ஏதாவது ஒரு சைடு வந்து ஓப்பன் விட்டுக்கோங்க ஓப்பன் விட்டுட்டு எல்லா சைடும் தையல் வந்து போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தையல் வந்து எல்லா சைடும் வந்து போட்டு விட்டாச்சுங்க நீங்கள் மட்டும் பாருங்கள் ஓப்பன் விட்டுருக்கேன் இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கார்னர் வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த கார்னருக்கு வந்து இப்படி லேஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி வந்து வி மாதிரி வரும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லைங்களா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து அப்படியே திருப்பிக்கோங்க இதை திருப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து திருப்பி விட்டாச்சு இந்த கார்னர்லாம் கட் பண்ணி திருப்பி விட்டாச்சு பாருங்கள் அடுத்தது வந்து இந்த ஓப்பன் இருக்குது இல்லைங்களா அந்த ஓப்பன் வந்து நீங்கள் இந்த கார்னர் மட்டும் நீ ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுங்க இப்படி பெண்டு தேவைனாலும் வந்து இதோட இதோட நிறுத்திக்கோங்க இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும் இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இதோட கூட அப்படியே நிறுத்திக்கலாம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக போடுறதாலும் போடலாம் ஸ்டிப்னஸ் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்து வெல்க்ரோ எடுத்துக்கோங்க வெல்க்ரோ ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையா வந்து அதை எடுத்துக்கோங்க இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கோங்க ஒரு பக்கத்துக்கு இது இது இதுவும் வந்து ஒரு சைடு தைங்க இந்த அடுத்த சைடு வந்து இதை வச்சு கட்டமாக வந்து தையல் போட்டு விட்டுடலாம் இதுக்கும் அதே மாதிரி கட்டமாக தையல் போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த இதை இதிலேருந்து ஆரம்பித்து இந்த வந்து இந்த சைடில் வந்து இப்படி ரவுண்டாக வந்து ஒரு தையல் வந்து போட்டு வச்சிங்க ஏன்னா இங்கே வந்து நம்ம ஓப்பன் விட்டுருந்தோம் அதனால் இது நீங்கள் போடலைனாலும் பரவாயில்லை அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரஃப் அடித்து தைக்கும் போது வந்து இந்த இடம் மட்டும் தைச்சா கூட போதும் நீங்கள் உங்களோட விருப்பம் தான் அது கொஞ்சம் ஷேப் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக இங்கே தைக் தைக்க சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து இந்த சைடும் பாருங்கள் இதுவும் வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கடுத்து என்ன செய்யுங்க இந்த கார்னர் இப்போ இது எல்லா சைடும் இருக்குது இல்லைங்களா இந்த கார்னர் வந்து இப்படி வச்சு தையல் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து வந்து இந்த சைடு கார்னர் வந்து இப்படி வச்சு தையல் வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு கார்னருக்கு வந்து இப்படி தையல் போட்டுக்கங்க ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் இந்த சைடும் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வருங்க இப்போ இதை வந்து தையல் வந்து போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்க சைடில் வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் இது பாருங்கள் இது வந்து இப்படி போடும்போது இங்கே வந்து இதுவாக இருக்குது இல்லைங்களா அப்படியே கிராஸா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஜாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இதை வந்து அப்படியே கிராஸாக எடுத்து விட்டுடுங்க நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க இந்த கார்னரும் இந்த கார்னரும் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க இப்போ நாலா சைடும் வந்து அதே மாதிரி வந்து தையல் வந்து போட்டாச்சு பாருங்க இந்த சைடு இந்த சைடும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இது பெரியவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்து போகிறவங்க சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு தேவையானதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கலாங்க வீட்டுக்கு லேடிஸ்க்கும் தேவையானதெல்லாம் இதில் வந்து வச்சுக்கலாங்க இந்த பவுச்சி வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பௌச்சி வந்து நீங்கள் இப்படி ஒட்டி விட்டுட்டா போதுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி சைடு வந்து இப்படி கார்னர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி ஷேப் வந்து அழகாக இருக்கும் அதேமாரி இந்த சைடும் பாருங்கள் ஷேப் வந்து அழகாக இருக்கும் இதே ஆஃபீஸ்க்கு பசங்களுக்கெல்லாம் எடுத்துன்னு போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க வாழ்க வளமுடன் நன்றிகள் கோடி